நான் வந்து என்னுடைய மிட்டா மிராசு திரைப்படம் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து சத்தமின்றி முத்தமிடு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் காதல் கதை எடுக்கலாம் அப்படின்னு வந்து நாங்கள் திட்டமிட்டு கதாநாயகிக்கான தேர்வுகளை தொடர்ந்து நிறைய பெண்களை வர வச்சு வந்து மேக்கப் டெஸ்ட்டு ஆடியேஷன் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் தான் வந்து அந்த பெண்களில் ஒரு பெண்ணாக வந்தவங்க தான் அந்த அஞ்சலி. ஆனால் அந்த திரைப்படம் பல்வேறு சொல்ல முடியாத பல்வேறு காரணங்களால் அது திரைக்கு வரலை. அதுக்கு அஞ்சலிக்கு எந்த காரணமும் கிடையாது. அதன் பிறகு அந்த பொண்ணு வந்து தெலுங்கில் வந்து ஒரு ரெண்டு படத்தில் வந்து அவங்க வந்து நடித்தாங்க. ஃபோட்டோ அப்படின்னு ஒரு படம், இன்னொரு படம் வந்து பிரேமலேக ராசா அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ரெண்டு திரைப்படத்துலேயும் அவங்க வந்து நடித்தாங்க. அந்த ரெண்டு திரைப்படமும் திரைக்கு வந்து சரியாக போகலை. கற்றது தமிழ் திரைப்படமும் வந்து தோல்வி படமாக இருந்தாலும் கூட அஞ்சலி ஒரு வெற்றியான ஒரு கதாநாயகியாக வெளியில் கொஞ்சம் தெரிய ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு வசந்தபாலனுடைய திரைப்படத்தில் வந்து அவங்க வந்து நடித்து தமிழில் வந்து தெரிந்த ஒரு நடிகையாகவும் சிறந்த நடிகையாக நல்லா நடிக்கிற ஒரு நடிகை அப்படிங்கிற பெயரோடும் வந்து வளர ஆரம்பித்தாங்க. கருங்காலி அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட போது அஞ்சலி அம்மாக்கிட்ட நான் வந்து கேட்டேன். அப்போ கூட அவங்க வந்து என்கிட்ட வந்து வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரே ஒரு சீன் நடிக்க சொன்னால் கூட என் பொண்ணு எப்போ வேணாலும் நடிப்பாங்க. அவள் கடைசி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்போ கூப்பிட்டு எதை நடிக்க சொன்னாலும் அவள் வந்து நடிப்பா. அதுதான் அந்த பெண் உங்களுக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்க முடியும். நாங்கள் நடித்து தர்றோம் சார் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று கதாநாயகிகளில் ஒரு கதாநாயகியாக எனக்கு கருங்காலி திரைப்படத்தில் வந்து அவங்க வந்து நடித்து கொடுத்தாங்க. அஞ்சலி என்கின்ற அந்த கதாபாத்திரம், இந்த பொண்ணோட உண்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலா திரிபூர சுந்தரி. நான் வந்து அஞ்சலின்னு வந்து பேர் வந்து மாற்றினேன். எனக்கு தெரிஞ்சுட்டு அஞ்சலி வந்து பல தடவை வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. அவங்க அம்மா வீட்டில் பூட்டி வச்சுட்டு பரத்தா கூட வந்து வீட்டை விட்டு ஓடிருக்கா. வீட்டை விட்டு ஓடி அவள் காது கண்ணில் கிடந்த நகையெல்லாம் வந்து இங்கே கோயம்பேடில் வந்து வடபழனியில் அடகு வச்சுட்டு போய் பஸ்ஸில் போய் ஏறிட்டான். அதாவது பெங்களூர் பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்துட்டான். டிக்கெட்லாம் எடுத்துட்டான் பெங்களூருக்கு ஓடி போகிறதுக்கு. அதுக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு போய் வந்து அவங்க அப்பா தான் போய் அந்த பஸ்ஸில் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆட்டோ டிரைவர் கைடு மூலமாக போய் பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அப்படி ஓடி போன போதெல்லாம் அவங்க என்கிட்ட உதவிக்கு வந்திருக்காங்க. நான் அந்தந்த அந்த யார் கூட ஓடி போனாலும் அவங்கள தொடர்பு கொண்டு பேசி பல உதவிகள் செய்து கானர் பண்ணி அவங்கள திரும்ப திரும்ப அவளை மீட்டு கொண்டு வருவதற்கு நான் உதவிகரமாக இருந்திருக்கிறேன். இது ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள். நீங்கள் அவங்க அம்மாக்கிட்ட வந்து கைப்பட எழுதியே கொடுத்துருக்கா, இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் போக மாட்டேன், இனிமேல் வரமாட்டேன். அதை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சத்தியம்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணை திரும்ப நடிக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அந்த பொண்ணு அதே தான் செய்து கொண்டிருந்தாள். இதுதான் வந்து அந்த பெண்ணினுடைய மிகப்பெரிய குறைபாடே. அவள் கண்டவர்களையெல்லாம் காதலித்து அவர்களோடு வாழணும் அப்படின்னு கற்பனை செய்து கொண்டு அவர்களோடு ஓட நினைத்தது மட்டும்தான் இந்த அஞ்சலி என்கின்ற நடிகையின் மாபெரும் குறைபாடு. அஞ்சலியை நான் வந்து வச்சு என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொடுமைப்படுத்தினேன் அப்படிங்கிறது மிக 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 குழந்தைத்தனமான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அது முடியவே முடியாது. அஞ்சலி தானாக நான் வந்து அந்த குடும்பத்துக்கு உதவி என் உதவியை நாடி போகும்போது அவளுக்கு நான் ஏதேனும் இடைஞ்சல் ஏற்படுத்திடுவேன் அப்படிங்கிறதுக்காக அஞ்சலி தானாக இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கலாம். என்னை வந்து தமிழ் தேசிய தளத்திலிருந்து அகற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக இருக்கலாம். ஊர் சுட்டி புராணம் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. சட்டப்படி அவங்க மீது நடவடிக்கை எடுத்து ஒன்று என்னுடைய திரைப்படத்தை அவங்க முடிச்சு கொடுக்கணும், அல்லது இதுகாரம் நான் செய்திருக்கக்கூடிய செலவினங்களை பொறுப்பேற்று அதை வந்து எனக்கு தொகையாக திருப்பி தரணும். இது ரெண்டில் ஏதேனும் ஒன்றை செய்தால் மட்டும்தான் நான் வந்து என்னுடைய இந்த பொருளாதார இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து மீள முடியும். இருக்க முடியலை.